May I come in? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இசிஜியை பார்த்த உடனே அதுலேருந்து ஹார்ட் ரேட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்மள ஹார்ட் ரேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து நம்ம செஸ்ட்டில் வச்சு ஒரு 5 செகண்டுக்கு எவ்வளோ ஹார்ட் பீட் பண்ணுதா அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து 60 செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸு. அதுதான் ஹார்ட் ரேட்னு சொல்கிறோம். ஹார்ட் ரேட்டுன்றது ஒரு நிமிடத்தில் நம்ம ஹார்ட் எத்தனை முறை துடிக்குது அப்படின்றது தான் ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இசிஜியில் எப்படி நம்ம பார்க்குறத பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நார்மலாக இசிஜியை வச்சு நீங்கள் ஹார்ட் ரேட் கண்டுபிடிக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஒரு இசிஜியை பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய 12 லீட்ஸ் வந்து நம்ம கிளியராக தெரியணும். அதில் லீடு டூ எது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹார்ட் ரேட்டை வந்து லீடு டூலேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஏன், அதனால தான் இசிஜி எடுக்கும்போது கடைசியாக கீழே ஒரு ரிதம் ஸ்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லீடு டூவோட லாங் லென்த் ரிதம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறதுக்காக தான் மெயினாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த லீட் டூவில் ஆர்வேவோட ஆம்பிளிட்யூடியோலன்னு பார்க்கணும். ஆர்வேவ்ன்றது இந்த இசிஜியில் வரக்கூடிய ஹையஸ்ட் பீக், அதுதான் ஆர்வேவ்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஆர்வேவுக்கும் இன்னொரு ஆர்வேவுக்கும் இடைப்பட்ட தூரத்தை வச்சு தான் நம்ம ஹார்ட் ரேட்டே மெஷர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு இசிஜி சைனஸ் ரிதமா இல்லை அரித்மியாவான், இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு புரியும். சப்போஸ் சைனஸ் ரிதமாக ஒரு இசிஜி இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், அந்த பேஷண்ட்டுக்கு 2 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு 300 / நம்பர் ஆஃப் பிக் ஸ்கொயர்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு 1500 / நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கொயர்ஸ். இது தாங்க ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இசிஜியில் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், 4 பிக் ஸ்கொயர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 4 பிக் ஸ்கொயர்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன சொல்லுது, நம்பர் ஆஃப் பிக் ஸ்கொயர்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அதில் பார்த்தீங்கன்னா 300 / நம்பர் ஆஃப் பிக் ஸ்கொயர். இப்போ 300 / 4 போட்டிங்கன்னா 75. இப்போ ஹார்ட் ரேட் வந்து 75. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இசிஜி பார்த்தோன்னே ஹார்ட் ரேட் 75 அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு உதவும். ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுக்கு ஹார்ட் ரேட் தேவைப்படுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இசிஜியில் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 இருக்குது. எப்படி நான் 19 சொல்கிறேன்னா, 3 பிக் ஸ்கொயர் முழுசாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்மால் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3 × 5 + 4 = 19. ஸோ இப்போது 1500 / 19 பார்க்கும்போது உங்களுக்கு அக்யூரான ஹார்ட் ரேட்டு 78ன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு அரித்மியா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இசிஜியில் பாருங்களேன், ஆர்வேவ்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த லீட் டு ரிதமில் முதல்ல ஒரு நார்மல் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் ஒரு மார்ஃபாலஜியாக மாறின ஒரு காம்ப்ளெக்ஸ், மறுபடியும் ஒரு நார்மல் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி மாறி 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 வரக்கூடிய இந்த இசிஜி. ஸோ இந்த இசிஜியில் நீங்கள் எந்த 2 ஆர்வேவுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் இன்டர்வல் எடுக்க முடியும். அதனால் இந்த பேஷண்ட்டுக்கு தான் இன்னொரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். அரித்மியா இருக்கக்கூடிய இசிஜியில் மெஷின் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா ஹார்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆர்வேவ் ஃபார் 10 செகண்ட் × 6. ஓகே, இந்த 10 செகண்ட் எப்படி சார் மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக எடுக்கக்கூடிய இசிஜிலே 10 செகண்டுக்கு தான் வந்து அந்த ரிதம் ஸ்டிப்பே வரும். ஸோ அப்போ அந்த ரிதம் ஸ்டிப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்வே எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிச்சிடலாம். வாங்க இப்போ இந்த இசிஜியில் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இசிஜியில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்வேவ்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 ஆர்வேவ்ஸ் இருக்குது இந்த 10 செகண்டில். ஸோ 14 × 6 = 84, அதுதான் வந்து ஹார்ட் ரேட்டு. ஸோ அரித்மியா இருக்க பேஷண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நார்மலாக நீங்கள் பார்க்கக்கூடிய இசிஜியில் ஹார்ட் ரேட் என்ன தான் மெஷின் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலும், நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அக்யூரேட் ஹார்ட் ரேட்டை நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வீடியோவிலேருந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் கிடைச்சிருக்கின்ற நம்பிக்கையோடு மீண்டும் இதே போன்ற அற்புதமான ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.